நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றி 40 வருடமாக வாழ்ந்த எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் எனவும் எங்கள் மீது குலைமிரட்டல் விடும் நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகசக்தி பெண்கள் சங்கத்தின் தலைவி கலைச்செல்வி செய்தியாளர்களிடம் பேசியதாவது. என் பேர் வந்து கலைச்செல்வி. நான் நாகசக்தி பெண்கள் சங்கம் வந்து டி நகர் பகுதியில் வந்து ராஜப்பிள்ளை தோட்டம் என்ற பகுதியில் வந்து 450 குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. 25 வருஷமாக வந்து நாங்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாத நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். அது வந்து ராமசாமியோடைய ராமச்சந்திரா மருத்துவமனையோட உரிமையாளர் வந்து ராமச்சந்திரா ஓனர் வந்து ராமசாமியோடையார் என்றது 25-30 வருஷ காலமாக அங்கே 80 கிரவுண்டில் வசிச்சிருக்க மக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அடிப்படை வசதி இல்லாத எங்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு வந்தார். எங்களுக்கு அடிப்படை வசதி ஈபி கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது, இதெல்லாம் இல்லாதே நாங்கள் காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் என்னென்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ரவுடி மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து மொத்தம் 80 கிரவுண்டு ஏரியாவை 18 கிரவுண்டில் வந்து லேஅவுட் போட்டுட்டு 67 கிரவுண்டு வந்து டி நகர் பக்கமாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து அது உடையார் இறந்த பிறகு வந்து அவங்க புள்ள வெங்கடாச்சலன்றவர் தான் வந்து 300 சதுரடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் வந்து எங்களுக்கெலாம் வந்து இடம் கொடுக்க முடியாது, அதாவது நல்ல ரவுடிங்களாம் அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து 600-900 கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்பகுதியில் இருக்க இடத்துல வந்து எங்களுக்கு 1 கிரவுண்டு 1/4 கிரவுண்டு இப்படி இருக்குது. அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களை கொடுமை பற்றி வந்தாங்க. 2015 வந்து நாங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டோம், ரிட் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட் வந்து ஃபைல் பண்ணோம். அதில் ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் வந்து இந்த இடத்து குடிசை மாற்று வாரியத்து மேலே நாங்கள் பதிவு பண்ணோம். அப்புறம் என்கொயரிலாம் வச்சு கமிட்டி போட்டாங்க. தீர்ப்பில் என்ன வந்ததுன்னா இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியது சொந்தமான இடம், அவங்க தான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அப்போ நாங்கள் இவ்வளோ பேர் அந்த பணக்கார முதலியை வந்து எதிர்க்க முடியாது சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா பெண்களும் ஒருங்கிணைச்சு 2017 நாகசக்தி பெண்கள் சங்கம் என்ற சங்கம் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி 300 மகளிரை வந்து நாங்கள் உறுப்பினராக சேர்த்தோம். சேர்த்து 2018 ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தோம். ரிட் பெட்டிஷன் வந்து 14186/2008 6 மாதம் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அதில் தீர்ப்பு வந்து கமிட்டி போட்டு ராமச்சந்திரா ஓனருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு 80 கிரவுண்டு வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்து 120 நாளுக்குள்ள இங்கே இருக்க மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் ஆய்வு பண்ணி சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து 10 பேர் வந்து பொறுப்பாளராக இருக்கோம். இதில் இப்போ என்னென்னா கவர்மெண்ட் உள்ளே வந்தாங்க 2 நாள் முன்னாடி, தாசில்தார் கலெக்டர்லாம் சர்வே எடுக்காமல் அரசியல்வாதிகளும் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வந்து கையால் வேலை செய்யும் ஆறுமுகம் தீனதயாளர் இவங்க மேலே வந்து ஹைகோர்ட்டில் வந்து நிலமோசடி அந்த கேஸில் நாங்கள் போட்டிருக்கோம். அவங்க வந்து எங்களை கொலை பண்ண வராங்க. கொலைனா ஏரியாவுள்ளே வரக்கூடாது, நீ எப்படி அந்த கிரவுண்டு மீட்டு அரசுக்கு கொடுக்குறீங்கன்னு. நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து அங்கே இருக்க இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜெயிச்சு போச்சு. கவர்மெண்ட் 80 கிரவுண்டு எங்களுக்கு கொடுத்தா விட 30 கிரவுண்டு அரசு எடுத்துக்கிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் கட்டினா தாசில் நாங்கள் அரசுக்காக மீட்டு கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளே வந்து அரசு அதிகாரி வேலை செய்ய விடாமல் இருக்காங்க. அங்கே இருக்க கூலிப்படையை வந்து ஆறுமுகன்ற வந்து கூலிப்படையை ஏவி விட்டு கஞ்சா அடிக்கிறவங்க பெண்கள் ரவுடிங்க இவங்களெல்லாம் வந்து ஏவி விட்டு நாங்கள் போனாவே கத்தி கத்தி வெட்ட வராங்க, கொலை பண்ண வராங்க. ரெண்டு பேரும் தூண்டுதல் பண்ணி எங்களை நிம்மதியாக ஓடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னால் முடியல. அந்த மாதிரி போலீஸ் காவல்துறையில் வந்து பலமுறை வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எங்களை எல்லோரும் துன்புறுத்துறாங்க. நாங்கள் வாபஸ் வாங்க சொல்லிட்டு 2 எஃப்ஐஆர் வந்து என் பேரில் போட்டிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி சைதாப்பட்ட கிரிமினல் கேஸில் ஓடிட்டுருக்கு, கேஸுக்கு போயிட்டுருக்கோம். இன்ஸ்பெக்டர் வந்து முந்தா நாள் வந்து ஒரு ரவுடி வந்து கஞ்சா அடிக்கிற குண்டாசத்தில் இருக்கான். அவன் வந்து எங்களை நம்ம வந்து வயசானவங்க கூட பார்க்காத எனக்கு அட்டை வந்திருக்கான் வீட்டாண்ட புடவெல்லாம் கிழிச்சிடு. இவங்க வந்து சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. ஐஎஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொன்னால் நீங்கள் வாங்கம்மா இன்றைக்கி என்னம்மா சார் வந்து நாளைக்கு வந்து சொல்கிறாங்க. போலீஸ் துறை வந்து ஆர்டிஓவில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் எஸ்ஐயாக இருந்தாலும் செல்வராஜின்னு ஒரு எஸ்ஐ இருக்கார், அவர் எல்லாருமேலேயும் எஃப்ஐஆர் போடையாமல் 2 போட்டார். இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து அரசு அதிகாரி வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்து மக்கள்கிட்ட தவறாக சொல்கிறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துறாங்க, செம்மஞ்சேரிக்கு அனுப்புகிறாங்க, கண்ணகி நகரம் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அங்கே 2 ஜீவோ படி 2 சென்ட் கொடுக்கணும்னு அரசு வந்து 66 அந்த பகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது மாதிரி நாங்கள் மக்களை மீட்டு தரோம். மக்கள் வந்து என்னென்னா பணபலம் இருக்கவங்க தான் நம்ம வந்து நீதிமன்ற தீர்ப்பையே தவறுன்னு சொல்கிற மாதிரி 6 முக தீனதயாளம் தயார் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளைங்களை சாவடிப்பேன், வேலைக்கு போனால் அங்கே விடமாட்டோம், வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் கணவராக இருந்தாலும் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எங்களுக்கு பயமாக இருக்குது. கொலை மிரட்டல் இங்கே வந்து ஏன்னா நாங்கள் காவல்துறை நாடிட்டோம், அரசியல்வாதி நாட்டை யாருமே வந்து ஒருதலைபட்சமாக ராமச்சந்திர மருத்துவமனைக்கும் ஆறுமுகம் தீனனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க பணம் பலத்தை வாங்கிட்டு. எங்களுக்கு இனிமேல் வந்து உயிர் நாங்கள் இன்றைக்கி நைட்டு கூட உயிரோட இருக்குமோ தெரியாது. நாங்கள் எல்லாம் அதனால நாங்கள் மீடியாவில் கொடுத்து ப்ரெஸ் கிளப்பில் கொடுத்து நாங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம் சார். ஒரு குடும்பம் சட்டம் அடிக்கிறாங்க.
இருக்கும். தீனதயாளா வந்து அவர் கட்சியில கிடையாது. ராஜபிள்ளை தோட்டம் குடியிருப்பு நலசங்கம் சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு மேலே பதிவு பண்ணி மக்களை ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் செய்கிறேன்னு எங்களை மாதிரி சமூக பணி செய்தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ராமச்சந்திர மருத்துவமனைக்கு விலை போய் அவங்களுக்கு அடியால் போயிட்டாங்க சார். ஆறுமுகன்றவர் டிஎம்கேல வந்து அவைத்தலைவராக இருக்கார். ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நிலமோசடி பண்ணுறது போஸ்டிங் போட தப்பு சார். முதலமைச்சரை அவர் பதவியிலேருந்து தூக்கணும். ஏன்னா அவர் தான் தூண்டுதல் பண்ணுறாரு. கூலிப்பாடையை ஃபுல்லாக ஏவி விடுறாரு. போலீஸ் ஃபுல்லாக தூண்டி விடுறாரு. இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் குடும்பத்தை 10 பேர் நாங்கள் இருக்கோம். 10 பேர் வீட்லேயும் 40 பேர் இருக்காங்க. 40 பேருக்கு உயிர் காப்பாற்றதுனால சார் நாங்கள் மீடியாவில் கொடுக்குறதுக்கு வந்தோம். அங்கே இருக்கிற ஜனங்கக்கிட்டேயே வந்து நாங்கள் தப்பான ஒரு இது கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு எங்களையே திசை திருப்பி எங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் போய் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது நீங்கள் வீடு தேடி போய் அடிங்க, இவங்க தான் பொய்யான இது பண்ணிக்காங்க, உங்களெல்லாம் வேறு இடம் திருத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பொய்யான ஒரு இது பண்ணுறாங்க. இவங்க பண்ண தப்பை வந்து மறைக்கிறதுக்கு எங்களை வந்து காரணம் காட்டுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்களை கூப்பிட்டு பேசுங்க. நாங்கள் வந்து நாங்கள் என்ன கேஸ் போட்டோம்னா எங்களுக்கு இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு இடம் வேணும், பட்டா வேணும் தான் நாங்கள் போட்டோமே கண்டி. இவங்க பில்டிங்கை இடிக்கணும், இவங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் செம்மஞ்சேரி தெரியணும். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி கேஸ் போட்டது கிடையாது. ஆனால் இப்போ மக்களை வந்து திசை திருப்பி எங்கள் மேலே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் வீடு தேடி போய் அடிங்கன்ற மாதிரி அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறாங்க சார். இதுக்கு என் பேர் கலா. நாங்க நாகர்சக்தி பெண்கள தலைவரா இருக்கிறோம். கிட்டத்தட்ட மூணு தலைமுறையா இருக்கிறோம் சார். ஆனா இதுல வந்து எங்களுக்கு 5 தலைமுறையா இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு சார், இப்போ பெண்கள் சங்கன்றனால நாங்கள் பல முறை வந்து இப்போ காவல் நிலையத்தில் 5 வருஷமாக வந்து ஒரே போலீஸால் தான் எங்களுக்கு தொல்லையாக இருக்குது. நீதி கரெக்டாக இருக்குது, ஆனால் நீதி வந்து நிலநட்டமில்ல. என் மேரில் வந்து அந்த ஊர் உள்ளேருந்து ரவுடி கும்பல் இருக்குது சார். வசந்தா 30 நம்பரில் வசந்தான்ற லேடி வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நான் அவங்க அடித்த ஹேண்டிகேப் அவங்க அடித்ததாக சொல்லிவிட்டு நான் 2019 ஒரு கேஸ் போட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து வசந்தா, சுகன்யா, ஏடிஎம்கேல வந்து சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான் சார், அவங்க தம்பி பையன். அவன் கலையரசி, அவங்களும் ஏடிஎம்கேல போஸ்டிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுகன்யா, அப்புறம் சுமதி, இவங்கெல்லாம் வந்து பொம்பளை ரவுடிங்க சார். பல வழக்கு வந்து இவங்களுக்கு வந்து R4 காவல் நிலையத்தில் இருக்குது. அவங்கள தூண்டி விட்டு என்னை வந்து 15 வருஷம் மன டார்ச்சர். ஆனால் நான் மருத்துவமனையில் வந்து மன உளைச்சலுக்காக KMC-ல வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அவங்களால பாதிக்கப்பட்டு